ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட்பால் லைப் ஸோ டுடே நம்ம இந்த வீடியோவில் எந்த ட்ரீம் லேண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தேர்ட்டீன்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்பால் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது எல்லா லீக் லைக் ப்ரீமியர் லீக் லலிகா சிரியா புண்டஸ் லீகா எல்லாமே ரீஸ்டார்ட் ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபுட்பால் டீம் பர்ஃபெக்டான ஒரு ஃபுட்பால் டீம் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன் அண்ட் இதில் எல்லாமே பேசிக்ஸ் தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஃபுட்பால் எக்ஸ்பர்ட்னால் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடலாம் இது ஒன்லி ஃபார் பிகினர்ஸ் தான் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே போதும் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு ஃபுட்பால் டீம் எடுத்துடலாம் நீங்கள் யார் டீமுக்கும் ஃபுட்பால் டீம்ஸ்க்கு டிபெண்ட் பண்ண தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே கிரிக்கெட் டீம் எடுப்பீங்க பட் ஃபுட்பால் நிறைய பேர் எடுக்க தெரியாது பட் ஃபுட்பால் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக டீம் மேக் பண்ணலாம் ஜியோல ரொம்ப ஈஸியாக க்ராக் பண்ணலாம் ரதர் தென் கிரிக்கெட் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு தமிழில் ஃபுல்லாக தான் வீடியோ ஃபுல்லாகவே தமிழ் தான் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அப்படின்னா டெலிகிராம் போய்ட்டு ஆட்ரியல் ஃபுட்பால் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் சேனல் வரும் ஸோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே தான் நம்மளோட ஃபைனல் டீம்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்கு முன்னாடி நேத்தி பார்த்திங்கன்னா ஃபோர் மெம்பர்ஸில் எப்படி வின் பண்ணணுன்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வீடியோ சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக அதையும் அந்த ட்ரிக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரி வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா எ டைப்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் பார்த்துடலாம் கைஸ் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பேசிக் எப்படி ஃபுட்பால் டீம் கிரியேட் பண்ணோம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் எப்படி எஸ்எல் டீம் ஆஸ் வெல் அஸ் ஜிஎல் டீம் அதுவும் எப்படி கிரியேட் பண்ணுன்றது ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஒரு பிளேலிஸ்ட்டு நான் தனியாக கிரியேட் பண்ணி வச்சிடறேன் ஸோ அந்த பிளேலிஸ்ட் நீங்கள் பார்த்தாலே போதும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஃபுட்பால் டீம்ஸ் நீங்களும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் டைப்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் டிஃபெண்டர் மிட்ஃபீல்டர் அட்டாக்கர் இந்த நாலு செக்ஷன் தான் இருக்குது ஃபுட்பால் ட்ரீம் லெவன் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கோல் கீப்பர் தான் மினிமம் எடுக்க முடியும் ஒரே கோல் கீப்பர் தான் ஸோ ரெண்டு கோல் கீப்பர் விளாடுவாங்க அதுலேருந்து மேக்ஸிமம் ஒரே கோல் கீப்பர் தான் எடுக்க முடியும் டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவனில் மினிமம் த்ரீ டிஃபெண்டர்ஸ் எடுக்கலாம் மேக்சிமம் ஃபைவ் டிஃபெண்டர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம் மிட்ஃபீல்டரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ட்ரீம் லெவனில் மினிமம் த்ரீ மிட்ஃபீல்டர் எடுக்கலாம் மேக்ஸிமம் ஃபைவ் மிட்ஃபீல்டர்ஸ் ட்ரீம் லெவனில் எடுக்கலாம் ட்ரீம் லெவன் இல்லை எல்லா ஃபேன்ட்டசி சைட்டுமே அப்படி தான் அண்ட் தென் அட்டாக்கர் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு அட்டாக்கர் எடுக்கலாம் மேக்சிமம் மூணு அட்டாக்கர் வரைக்கும் எடுக்கலாம் இதான் பார்த்திங்கன்னா ஒரு பிளேயர் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பாயிண்ட் சிஸ்டம் பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோல் அடித்தா கோல்லியே வந்து மூ நான் சொன்னேன்ல மூணு செக்ஷன் இருக்காங்கன்ட்டு டிஃபெண்டர்ஸ் மிட்ஃபீல்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் அட்டாக்கர்ஸ் அட்டாக்கர்ஸ் கோல் அடித்தா ட்ரீம் லெவனில் நாற்பது ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அதே மிட்ஃபீல்டர்ஸ் கோல் அடித்தா ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க டிஃபெண்டர் ஆர் கோல் கீப்பர் கோல் அடித்தா சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் ட்ரீம் லெவனில் தருவாங்க ஸோ கோல் அடித்தாலே இத்தனை பிரேக் டவுன் இருக்குது ஸ்ட்ரைக்கர் அடிச்சா நாற்பது பாயிண்ட்டு மிட்ஃபீல்டர் அடித்தா ஐம்பது பாயிண்ட்டு டிஃபெண்டர் அடித்தா சிக்ஸ்டி பாயிண்ட்டு இது ஏன் அப்படி தராங்கன்னா ஸ்ட்ரைக்கர்ஸ் ரொம்ப ஈஸியாக கோல் அடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது பட் டிஃபெண்டர்ஸ் பார்த்திங்கன்னா சான்சஸ் கம்மி தான் கோல் அடிக்கிறதுக்கு அதனால் அவங்களுக்கு அதிக பாயிண்ட்டு அண்ட் அசிஸ்ட் ஒவ்வொரு அசிஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா யார் அசிஸ்ட் பண்ணாலும் ஸ்ட்ரைக்கர் மிட்ஃபீல்டர் டிஃபெண்டர் யார் அசிஸ்ட் பண்ணாலுமே இருபது பாயிண்ட் தான் அண்ட் ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ளூடிங் கோல்ஸ் ஷார்ட்ஸ் ஷார்ட் ஆன் டார்கெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல் அடிக்க ட்ரை பண்ணுறது அந்த நெட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ அடிக்கிறோமோ அதுதான் வந்து ஷார்ட் ஆன் டார்கெட் அதை வந்து கோல் கீப்பர் தடுத்தால் அது வந்து ஷார்ட் ஆன் டார்கெட்டாக மாறிடும் கோல் கீப்பர் தடுக்கலனா அது கோல் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம கோல் வந்துடும் ஸோ கோல்ஸையும் சேர்த்து தான் இப்போ கோல் அடிக்கிறாங்கன்னா அதுவும் ஒரு ஷார்ட் ஆன் டார்கெட் தான் ஸோ அந்த மாதிரி எத்தனை டார்கெட் வைக்கிறாங்களோ அதை பொறுத்து பாயிண்ட் வரும் ஒரு ஷார்ட் ஆன் டார்கெட்டுக்கு ஆறு பாயிண்ட் அண்ட் தென் பார்த்திங்கன்னா சான்சஸ் கிரியேட்டட் எத்தனை சான்சஸ் கிரியேட் பண்ணுறாங்க அதாவது கோல் அடிக்கிறதுக்கு சான்சஸ் எத்தனை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்ப்பாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி பார்க்கணுன்றதையும் நான் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை அண்டு ஃபைவ் பாசஸ் கம்ப்ளீட் பண்ணால் ஒன் பாயிண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா டென் பாசஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஒரு ட்ரீமில் ஒன் பாயிண்ட் தருவாங்க பட் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு பாஸ் கம்ப்ளீட் பண்ணாலே ஒரு ட்ரீமில் ஒன் பாயிண்ட் தராங்க அண்ட் தென் டிஃபென்ஸ் பார்த்துலாம் இது வந்து அட்டாக் மட்டும் தான் பாயிண்ட் சிஸ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருக்கும் அப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு டேக்கிள் பண்ணால் நாலு பாயிண்ட்டு இதுவும் அதே தான் டேக்கிள் பண்ணாலும் சரி இன்டர்செப்ஷன்ஸ் பண்ணாலும் சரி நாலு பாயிண்ட்டு இது வந்து டிஃபெண்டர் மிட்ஃபீல்டர் அட்டாக்கர் யார் பண்ணாலுமே டேக்கல்ஸ் ஆர் இன்டர்செப்ஷன்ஸ் பண்ணால் ஃபோர் பாயிண்ட்ஸ் தான் டேக்கர் இன்டர்செப்ஷன்ஸை எப்படி பார்க்கணுன்றதை நான் சொல்லிடுறேன் நீங்கள் லைவ் மேட்ச் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்டாட்சில் பார்க்கணுன்னா எதில் பார்க்கணுன்றதையும் சொல்கிறேன்னா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேவ்ஸ் கோல் கீப்பர் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுவாங்க இப்போ ஷார்ட் அண்ட் டார்கெட் வைக்கிறாங்க இல்லையா அதை சேவ் பண்ணுறதுக்கு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் தருவாங்க அண்ட் பெனால்ட்டி சேவ்டு ஒரு பெனால்ட்டி சேவ் பண்ணால் கோல் கீப்பருக்கு ஃபிஃப்டி ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ் தருவாங்க பிகாஸ் பெனால்ட்டி சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ன்றதுனால ஃபிஃப்டி ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ் பெனால்ட்டியில் தருவாங்க சேவ் பண்ணால் அண்ட் க்ளீன் ஷீட்னால் என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்பால் கிளப் ஆடுதுன்னு வைங்க செல்சி வர்சஸ் பார்சிலோனா மேட்ச் நடக்குதுன்னா இப்போ செல்சி ஒரு கோல் அடித்து பார்சிலோனா ஜீரோ கோலில் இருந்தாங்கன்னா செல்சி வந்து ஆப்வியஸாக செல்சி தான் வின் பண்ணிட்டாங்க பட் அவங்க ஷீட் மூலயமா வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் க்ளீன்ஷீட்னால் என்னன்னா ஆப்போனண்ட்டை கோல் அடிக்காமல் நம்ம வின் பண்ணுறது தான் வந்து ஷீட்னு சொல்லுவாங்க ஒன் ஜீரோ டூ ஜீரோ அப்படின்னு வின் பண்ணால் அது வந்து ஷீட் மூலயமா வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டை ஒரு கோல் கூட அடிக்க வைக்கலனா அதுதான் வந்து ஷீட் ஸோ பார்த்தீங்கன்னா அது யார் அடிக்க வைக்காமல் இருப்பா டிஃபெண்டர்ஸ் ஆஸ் வெல்எஸ் கோல் கீப்பர் ரெண்டு தான் நல்லா ப்ளே பண்ணால் தான் க்ளீன் ஷீட் வரும் அதாவது கோல் அடிக்காமல் பார்த்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தருவாங்க எண்ட் ஆஃப் த மேட்ச்சில் தான் தருவாங்க நைன்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் கோல் வரலனா ரெண்டு டுவெண்ட்டி க்ளீன் ஷீட் பாயிண்ட் வரும் அதுக்கும் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது இந்த டிஃபெண்டர்ஸ் கோல் கீப்பர் ப்ளே பண்ணுற எல்லாருக்கும் டுவெண்ட்டி தர தரமாட்டாங்க

பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரும் புரியும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் கார்ட்ஸ் அண்ட் பெனல்ட்டீஸ் பார்த்துலாம் ஒரு எல்லோ கார்டு வாங்கினா நாலு ட்ரீம் லெவன் பாயிண்ட்டு மைனஸ் பண்ணிப்பாங்க ரெட் கார்டு வாங்கினா டென் பாயிண்ட்ஸ் மைனஸ்ஸு ஓன் கோல் போட்டுட்டா ஒரே டீமே வந்து அந்த டீமுக்கு அடுத்த டீமுக்கு கோல் போட்டு கொடுத்துட்டா மைனஸ் எயிட் பாயிண்ட்டு ஒவ்வொரு கோல் கன்சிட் பண்ணால் ரெண் மைனஸ் ரெண்டு பாயிண்ட்டு டிஃபெண்டருக்கும் கோல் கீப்பருக்கும் ஒரு கோல் கன்சிட் பண்ணிட்டா ஒரு கோல் விட்டுட்டா மைனஸ் டூ பாயிண்ட் அண்ட் பெனால்ட்டி மிஸ் பண்ணிட்டா டுவெண்ட்டி பாயிண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கருக்கு ஸ்ட்ரைக்கர் வந்து பெனால்ட்டி மிஸ் பண்ணிவிட்டால் அவருக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் மைனஸ் ஆயிடும் என்கரேஜ் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி சொல்லிடுறேன் ஒரு டூ லைன் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஸ்போர்டசி நீங்கள் பார்க்கலாம் மற்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் இருக்கிற கமிஷன் டிஃப்ரெண்டே பார்க்கலாம் இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதில் இன்னும் என்னன்னா ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிடுறேன் இதில் நீங்கள் பேன் கார்டு வெரிஃபை பண்ண வேணாம் அண்ட் தமிழ்நாட்டில் இதை யூஸ் பண்ணலாம் முக்கியமான பாயிண்ட் தமிழ்நாட்டில் ட்ரீம் லெவன் தான் பேன் பண்ணிட்டாங்க பட் இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பேடிஎம் வித்ரால் இருக்குது பேன் கார்டு உங்களுக்கு வெரிஃபை பண்ண தேவையில்லை கிரிக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒன் மினிட் எக்ஸ்ட்ரா டெட்லைன் டைம் இருக்குது ட்ரீம் லெவனோட எட்டு மேட்ச் எட்டு மணிக்கு இப்போ மேட்ச் ஆரம்பிக்கிறதுனால் ஸ்போர்ட்டஸியில் எட்டு ஒன்றுக்கு தான் டெட்லைன் முடியும் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது பாஸ்கெட் பாலில் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜென்யூனான ஆப் இதை கிரியேட் பண்ணதோ நம்ம ஒரு தமிழ் பசங்க தான் ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் அதை வச்சு டவுன்லோட் பண்ணுங்கள் அண்ட் பார்த்திங்கனா இப்போ ஃபுட்பால் டீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மு கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அது என்னன்றதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நோயிங் த ஸ்போர்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரீம் லெவன் விளாட்றதுக்கு மட்டுமே ஃபுட்பாலை தெரிஞ்சுக்கணும்னு இல்லை ஃபுட்பால் ஃபுட்பால் பற்றி ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கண்டிப்பாக அவனை இப்போ நீங்கள் கிரிக்கெட் ட்ரீம் லெவன் டீம்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க அதனால தான் வந்து ட்ரீம் லெவன் டீம் எடுக்கிறீங்க ட்ரீம் லெவன்க்காக நீங்கள் கிரிக்கெட் பார்க்க மாட்டீங்க எப்போதுமே நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே அப்படி தான் கிரிக்கெட் நம்ம கூடியே இருந்தது பட் ஃபுட்பால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ட்ரீம் லெவன்க்காகனு தெரிஞ்சுக்காதீங்க ஃபுட்பால் நீங்கள் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ உங்களுக்கே பிடிச்சிரும் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ் லைவில் பாருங்கள் லைவ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் நீங்கள் மேட்சை தெரிஞ்சிக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க எப்படிலாம் விளாட்றாங்க அப்படின்றது ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் மேட்சஸ் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்டண்டாக பாயிண்ட் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட்னா தெரிஞ்சிருது இப்போ டி டென்னில் நடந்தால் அதில் ஃபிக்ஸிங் இருக்குது அப்படின்றது தெரியுது அதே மாதிரி ஃபுட்பால்லேயும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மேட்சஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணும் இப்போ பெரிய பெரிய லீக்ஸ் பார்த்திங்கன்னா லைக் ப்ரீமியர் லீக் லலீகா சிரியா பண்டஸ் லீகாலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது இருக்காது ஃபிக்ஸிங்லாம் இருக்காது அது ஒரு குவாலிட்டியான ஸ்டாண்டர்ட் லீக் ஸோ மாதிரி லீக்ஸ் தான் நம்ம ப்ளே பண்ணமே தவிர இந்த அடிக்கடி பார்த்திங்கன்னா கே லீக் நடக்கும் ஏ லீக் நடக்கும் ஐஎஸ்எல்லே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் ஃபிக்ஸிங் தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்காது ஸோ அந்த மாதிரி மேட்சஸ்லாம் ஸ்கிப் பண்ணணும் எப்போதும் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபுட்பால் மேட்சஸ் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க மற்ற மேட்சஸ்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா சும்மா ஒரு ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட் போட்டு வேணால் கற்றுக்கோங்களே தவிர மணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபுட்பால் டீம்ஸ்லாம் தரதில்லை நம்ம பார்த்திங்கன்னா யூரோ கப் ஃபுல்லாக கவர் பண்ணோம் அதுக்கான யூடியூப் வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம் பட் அதுக்கப்புறம் வீடியோ போடல ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரீசன் இப்போ பார்த்திங்கன்னா கே லீக் ஏ லீக் சைனீஸ் லீக்லாம் போய்ட்டுருக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய லீக் இல்லைன்றதுனால நான் கவர் பண்ணல அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரிசர்ச் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணணும் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி கிரிக்கெட்டுக்காக அனலைஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுலேயும் ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும் பண்ணணும் அப்போ தான் ஒரு பெஸ்ட்டான ஃபுட்பால் டீம்ஸ் எடுக்க முடியும் நீங்கள் சாதாரணமாக கோல் ஸ்கோரர் மட்டும் வச்சு டீம் எடுத்துடலாம் பட் நீங்கள் பக்காவாக ஒரு கிராண்ட் லீக் டீம்லாம் எடுக்கணும்னா கண்டிப்பாக அனலைசிஸ் அண்ட் ரிசர்ச் தேவை அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப் எதுன்னு கேட்டால் நான் ஒரு மூணு ஆப் சொல்லுவேன் பட் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் சோஃபா ஸ்கோர் தான் பெஸ்ட்டு ஆப்பு ரொம்ப ஈஸியான இன்டர்ஃபேஸ் இருக்கும் நான் அதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி சோஃபா ஸ்கோரில் எல்லாமே பார்க்கணும் அப்படின்றது வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டைப் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக அதுக்கான இதுவும் நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இன்டர்ஃபேஸ் உள்ள ஆப் அதை நீங்கள் ப்ளே பண்ண அதில் ஒன் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எதுவும் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஸ்கோர் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சோஃபா ஸ்கோர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபூட் மோப்னு ஒரு ஆப் இருக்குது இந்த மூணுத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தால் வெறும் சோஃபா ஸ்கோர் பிகினர் இல்லை அட்வான்ஸ்க்கே வெறும் சோஃபா ஸ்கோர் ஒரே ஆப் போதும்னு சொல்லுவேன் என்ன கேட்டால் பெஸ்டான ஆப்னா ஃபுட்பால் ரிசர்ச்க்கு வெறும் சோஃபா ஸ்கோர் தான் அது ஒன்று போதும் அண்ட் ஜாயினிங் கான்டெஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் கான்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் விஷயங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா எல்லாருமே ட்ரீம் லெவன் ஃபுட்பாலில் பார்த்திங்கன்னா ஹெட் யூ ஜாயின் பண்ணி ஹெட் ஜாயின் பண்ணுன்னு சொல்லுவாங்க என்ன கேட்டிங்கன்னா நான் மினிமம் ஃபோர் மெம்பர்ஸ்க்கு மேலே தான் ஜாயின் பண்ணுவாங்க பிகாஸ் பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவனில் ஃபுட்பால் க்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி பட் நிறைய பேர் தெரியாது பிகாஸ் நிறைய பேர் ஃபுட்பால் பார்க்கவே மாட்டாங்க பட் நீங்கள் ஒரு நல்ல ஃபுட்பால் டீம் எடுக்க தெரிஞ்சவராக இருந்தால் மினிமம் ஃபோர் மெம்பர்ஸ்க்கு மேலேயே ப்ளே பண்ணுங்கள் பிகாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ராக் பண்ணிடலாம் ஃபோர் மெம்பர்ஸ் மினி எல்லாம் பிகாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்போர்ட் பற்றி தெரியாது அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஸ்போர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தேன் ட்ரீம் வாங்க நீங்கள் ஸ்போர்ட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு ட்ரீம் லெவன் உள்ள வந்தால் இதே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக கூட மாற்றிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பிகாஸ் அந்த அளவுக்கு மேட்சஸ் இருக்கும் ஃபுட்பாலில் தொடர்ந்து ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம் அடுத்த எயிட் மந்த்ஸ் ஆஃப் ஃபுட்பால் ஒரு வருஷத்தில் எட்டு மாசத்துக்கு எல்லா பெரிய லீக்மே நடந்துகிட்ருக்கோம் நாலு மாதம் கூட பெரிய நாலு மாதம் கூட சொல்ல முடியாது பத்து மாதத்துக்கிட்டே நடக்கும் ரெண்டு மாதம் தான் கேப் இருக்கும் சாம்பியன்ஸ் லீக் வந்துடும் அதுக்கப்புறம் லலிகா சிரியா எல்லாமே போயிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் பண்ணால் இதே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக கூட எடுத்து பண்ணலாம் பட் அதுக்கு முக்கியமானது உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லீக்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபோர் மெம்பர்ஸ்க்கு மேலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க ஹெட் டு ஹெட்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் வராது பட் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக ஹெட் டு ஹெட் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நிறையா ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட் போட்டு விளாடுங்க அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் டீம் மேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா டீம் மேக்கிங் டீம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட் சொல்கிறேங்க இஸ் டீம் மேக்கிங் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டீம் ஒரு வீக் டீம் ப்ளே பண்ணுறாங்கன்னு வைங்களேன் செவன் ஃபோர் தான் கிரிக்கெட்டை தான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர்லாம் செவன் ஃபோர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ரேராக தான் கிரிக்கெட்டில் இருக்கும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செவன் ஃபோர் தான் காம்பினேஷன் பண்ணுவாங்க ஒரு ஸ்ட்ராங்கான டீம் ஒரு வீக்கான டீம் ஆடுறாங்கன்னா ஸ்ட்ராங் டீம்லேருந்து செவன் பிளேயர்ஸ் எடுத்துப்பாங்க வீக் டீம்லேருந்து சிக்ஸ் ப்ளேயர்ஸ் எடுத்துப்பாங்க ரெண்டும் ஒரு லெவலுக்கு ரெண்டுமே வந்து நல்ல டீம்னா சிக்ஸ் ஃபைவ் காம்பினேஷன் போகலாம் இப்போ செவன் ஃபைவ் காம்பினேஷன் செவன் ஃபோர் காம்பினேஷன் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீம் செம ஸ்ட்ராங்கு ஒரு டீம் செம வீக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து யாருக்கு செல்சி வசஸ் ஒரு வீக்கான டீம் வெஸ்ட் ப்ரூம்னு வச்சுக்கலாமே செல்சிக்கும் வெஸ்ட் ப்ரூம்க்கும் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அதில் எல்லாருக்குமே தெரியும் ஆவியஸாக செல்சி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் வெஸ்ட் ப்ரூம் வீக்கான டீம் இப்போ நம்ம எப்படி டீம் எடுக்கணும்னு சொல்கிறேன் ஃபோர் டூ ஒன்லாம் நம்ம எடுக்கணும் ஃபோர் டிஃபெண்டர்ஸ் ரெண்டு மிட்ஃபீல்டர் அண்ட் ஒரு அட்டாக்கர் இதில் பார்த்தீங்கன்னா ஏழு பிளேயர் கவர் பண்ணியாச்சு அண்ட் அதில் நாலு பிளேயர் வெஸ்ட் ப்ரூம்லேருந்து நாலு பிளேயர் எப்படி எடுக்கணும்னா ஒரு கோல் கீப்பர் அங்கேருந்து எடுத்துடணும் கைஸ் எப்போதுமே வீக்கான டீம்லருந்து கோல் கீப்பர் எடுங்க பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற டீம் நிறைய கோல் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் நிறைய வைப்பாங்க ஸோ ஒரு ஷார்ட் ஆன் டார்கெட்டை சேவ் பண்ணால் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ் வரும் ஸோ ஸ்ட்ராங்கான டீம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் டார்கெட் வைப்பாங்க வீக்கான டீமுக்கு எதிர்க்க ஸோ பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பார் ஸோ கண்டிப்பாக வீக்கான டீம்லருந்து கோல் கீப்பர் கோல் கீப்பர் எடுத்துக்கோங்க ஸ்ட்ராங்கான டீம்லேருந்து நாலு டிஃபெண்டருமே எடுத்துக்கோங்க நான் ஏன் நாலு டிஃபெண்டர் எடுக்க சொல்கிறேன்னா க்ளீன் ஷீட் பாயிண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னால ஸோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி க்ளீன் ஷீட் பாயிண்ட் வரும் ஒரு டிஃபெண்டருக்கு இப்போ நீங்கள் நாலு டிஃபெண்டர் எடுத்து அந்த மேட்ச் இப்போ செல்சிஸ் வெஸ்ப்ரூம் ஒன் ஜீரோன்னு ஜெயிச்சுதுன்னா வெ செல்சி ஒன்று வெஸ்ப்ரம் வந்து ஜனு இருந்துச்சுனா வெம் ஜீரோன்றதுனால செல்சியோட டிஃபெண்டருக்கு டுவெண்ட்டி ட்ரீம் லவன் பாயின் வரும் இப்போ நீங்கள் நாலு டிஃபெண்டர் எடுத்துட்டா அதுவே வந்து எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்துடும் அண்ட் தென் நீங்கள் மூணு இன்னொரு மூணு பிளேயர் இருக்காங்க இல்லையா ரெண்டு மிட்ஃபீல்டர் ஒரு அட்டாக்கர் அதை எப்படி எடுக்கணும்னா ஒரு கோல் ஸ்கோரர் ஒரு அசிஸ்ட் மேக்கர் அதாவது கண்டிப்பாக ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு கோல் ஸ்கோரர்ன்றது கண்டிப்பாக இருப்பார் அவரை எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் அந்த டீம்லேயே வெஸ்ட் ப்ரூம்லருந்து இப்போ நம்ம வெஸ்பிரூமில் நாலு பிளேயர் எடுக்க போகிறோம் ஒன்று வந்து கோல் எனக்கு இப்போனே தெரிஞ்சிடுச்சு மிச்சம் மூணு பிளேயர் நான் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு வீக் டீம் வீக் டீம் ஸ்ட்ராங் டீம் ரெண்டுத்துல இருந்தால் இம்பார்ட்டண்டான ஒரு கோல் ஸ்கோரர் கண்டிப்பாக எடுத்துக்கணும் பிகாஸ் பார்த்திங்கன்னா வெஸ்ட் ப்ரூம் திடீன்ட்டு கோல் அடிச்சிட்டா அதுக்கு நம்ம ஏற்ற பிளேயர் வேணும் ஸோ கண்டிப்பாக ரெண்டு டீமில் இருந்தும் ஸ்ட்ராங்கான ஒரு கேப்டன் கோல் ஸ்கோரர் எடுத்துக்கணும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா பெனால்டி டேக்கர்ஸ் ரெண்டு டீமில் இருந்தும் பெனால்டி டேக்கர்ஸ் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் பெனால்டி டேக்கர்ஸில் அவங்களுக்கு தெரியணும் யார் எடுப்பாங்க அப்படின்றது பிகாஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெனால்ட்டி அடிச்சிட்டா சிக்ஸ்டி பாயிண்ட் வந்துடும் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சில டீம்லலாம் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸே வந்து பெனல்ட்டி டேக்கர்ஸாக இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிஃபெண்டர்ஸையும் எடுத்து தான் ஆகணும் ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுலேயே லெவன் பிளேயர்ஸ் வந்துடும் யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ செல்சி வெஸ்ட் ப்ரூம்னா செல்சி தான் வந்து ஸ்ட்ராங்குன்னு தெரியும் ஸோ செல்சியில் பெஸ்ட் கோல் ஸ்கோரர் யாருன்னு பார்த்து அவங்கள கேப்டனாகவும் யார் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்கள வைஸ் கேப்டனாகவும் எடுக்கணும் இதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா டீம் எடுக்கிறதுக்கு அண்டு இன்னும் ஒரு ஃபியூமோர் டிப்ஸ் சொல்கிறேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக டீம் எடுக்கலாம் அண்ட் ட்ரீம் லெவனில் நீங்கள் ப்ளே பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு லை லைவ் மேட்ச் பாருங்கள் கைஸ் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைவ் மேட்சஸ் பார்த்தா மட்டும் தான் உங்களால் ட்ரீம் லெவன் ஆஸ் வெல் அஸ் ஃபுட்பால் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நீங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே போதும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியாவது இங்கிலீஷில் கமெண்ட்ரி இப்போலாம் தமிழ்லேயே கமெண்ட்ரி வந்துருச்சு ஸோ நீங்கள் கமெண்ட்ரியோட பார்த்தாலே போதும் எல்லாமே ஏ டு ஜெட் அவங்களே சொல்லிவிடுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் ட்ரீம் லெவன் ப்ளே பண்ணோன்னு நினச்சிங்கன்னா லைவ் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க எல்லா மேட்சுமே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னது தான் வந்து வீக் டீம் ஸ்ட்ராங் டீம் இல்லைன்னா செவன் ஃபோர் காம்பினேஷன் போங்க ரெண்டும் ஓரளவுக்கு ரெண்டு டீம் ரெண்டு சைட்லேருந்து கோல் வரும்னு நினச்சிங்கன்னா மூணு டிஃபெண்டர் மட்டும் எடுத்தால் போதும் பிகாஸ் ஒரு கோல் அடித்தா ரெண்டு பாயிண்ட் மைனஸ் ஆகும் இல்லையா ஸோ தட் ரெண்டு டீம் கோல் அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ பார்சா வர்சஸ் ஸ்டில்ஸ்னா ரெண்டு டீமும் ஸ்ட்ராங்கு ஸோ ரெண்டு சைடும் கோல் வரும்னு உங்களுக்கு தெரியும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு டிஃபெண்டர் எடுத்தால் போதும் அந்த டைமில் நீங்கள் ஸ்ட்ரைக்கர்ஸ் மிட்ஃபீல்டராக கான்சென்ட்ரேட் பண்ணணும் பிகாஸ் ரெண்டு சைடு கோல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இதே ரெண்டு மொக்கையான டீம் விளையாடினா ஜீரோ ஜீரோவுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குதுன்னா அப்போ அஞ்சு டிஃபெண்டர் நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்களே கேப்டன் வைஸ் கேப்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசெண்ட் பெர்ஃபார்மென்ஸை பார்க்கணும் ரெண்டு பிளேயர் பற்றி பிளேயர்ஸ் பற்றியும் சரி டீமும் அந்த டீம் அஸ் வெல் அஸ் பிளேயர்ஸ் ரெண்டு பேரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கணும் இது எல்லாமே சோஃபாஸ்க்கு ஒரு ஆப்லேயே இருக்குது அதுக்கு ஒரு தனியாக வீடியோ கூட நான் போட ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்லுவேன் அண்ட் தென் எந்த மேட்ச் வந்து எந்த டீம் ஹோமில் ஆடுறாங்க எந்த டீம் வந்து அவையில் ஆடுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட்டில் வேணுன்னா ஹோம் அவே ஃபார்ம் இம்பார்ட்டன் இல்லாமல் இருக்கலாம் பட் ஃபுட்பாலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இங்கிலாண்டு மணி சைட்லாம் போனீங்கன்னா சரியான ஹோம் அவே மேட்சஸ் நடக்கும் ஒரு டீம்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமில் செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பட் அவேல பார்த்தீங்கன்னா செம்ம வீக்காக இருப்பாங்க ஸோ ஹோம் அவே பர்ஃபாமன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பாருங்கள் அண்ட் தென் பார்த்திங்கன்னா பிளேயர் ஸ்டாட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார் நிறையா கோல் ஸ்கோர் பண்ணுவா யார் நிறையா டேக்கிள் பண்ணுவா யார் இன்டர்செப்ஷன் பண்ணுவா அப்படின்ற ஒரு பிளேயர் ஸ்டாட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இருந்தால் தான் ட்ரீம் லெவன் டீமும் மேக் பண்ண முடியும் நீங்கள் லைவ் பார்த்தாலே உங்களுக்கும் தெரிஞ்சிடும் ஒரு சில பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் ஸ்டாட்ஸ் அளவுக்கு பெருசாக இருக்காது பட் அவங்க ரொம்ப இம்ப்ரெசிவாக ப்ளே பண்ணுவாங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நீங்கள் ட்ரீம் லெவனில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைவ் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஃப் எப்போதுமே ஸ்ட்ரைக்கர்ஸே டிஃப் டிபெண்ட் பண்ணி டீம் எடுக்காதிங்க ஒரு சில டீம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது செல்சியை சொல்கிறேனே இப்போ செல்சியில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு கோ ஸ்ட்ரைக்கர்னால் வந்து டீம் ஒர்னர் சொல்லலாம் பட் அவரோட அதிகமாக ட்ரீம் லெவன் பாயிண்ட் எடுத்து தர ஒரு பிளேயர் இருக்காரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோ காண்ட்டு எப்போதுமே வந்து கோல் ஸ்கோரஸை மட்டும் நம்பி டீம் எடுக்காதீங்க அவங்களோட யார் நிறைய ட்ரீம் லெவன் பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் நிறைய பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா டேக்கல் இன்டர்செப்ஷன் பாசிங் அசிஸ்ட் அது பண்ணியே நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க ராஜது தென் கோல் ஸ்கோரிங் ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி டீம் எடுங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூட் வந்து ட்ரீம் லெவன்லேயும் இப்போ ஒரு சப்ஸ்டியூட் நடந்தால் ஒன் பாயிண்ட் சப்ஜ்யூட்டில் வந்து உள்ள வந்து ப்ளே பண்ணால் ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்டியூட்லேயும் ஒரு ஒரு கண் வச்சுக்கோங்க இப்போது பார்சா மேட்ச் நடக்குதுன்னா இப்போ வந்து மெஸ்ஸி வந்து சப்ஸ்டியூட்டில் இருக்காருன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக மெஸ்ஸி உள்ளே வந்து ஆடுவாருன்ட்டு ஸோ அவரை நீங்கள் கேப்னா கூட ட்ரை பண்ணலாம் ரிஸ்க்காக போகணும்னா ஸோ சப்ஸ்டியூட்டும் பார்த்து எடுங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா எப்போதுமே ட்விட்டர் ஹேண்டலில் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது ப்ரீமியர் லீக் நடக்குதுன்னு வைங்களா அதில் இருக்கிற எல்லா டீமும் ட்விட்டர் ஹேண்டலில் இருப்பாங்க ஸோ ட்விட்டர் ஹேண்டில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பிகாஸ் அதில் நிறைய ஸ்டாட்ஸு நியூஸு எல்லாமே லாஸ்ட் மினிட் நியூஸ்லாம் அதில் தான் வரும் கண்டிப்பாக ட்விட்டர் ஹேண்டில் எல்லா க்ளப்புக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகாஸ் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் ஃபுட்பால் ஜேர்னலிஸ்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபுட்பால் க்ளப்பை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே போதும் அதிலே உங்களுக்கு சஜஷனில் காட்டும் ஸோ அந்த மாதிரி லோக்கல் ஃபுட்பால் ஜேர்னலிஸ்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகாஸ் அவங்க நிறைய டிப்ஸ் தருவாங்க இந்த பிளேயர் இந்த கோல் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஏனோ அவங்க சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க பிகாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே ஊறி போய்ட்டுருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஸ்டாட்ஸும் தருவாங்க நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிக் ஃபுட்பால் டீம் மேக் பண்ணோன்னா நீங்கள் ஒரு ட்விட்டர் ஹேண்டிலும் மேக் பண்ணி ப்ரொஃபஷனலாக நான் ஃபுட்பால் டீம் எடுக்கணும்னா சொல்கிறேன் நீங்கள் சாதாரணமாக எடுக்கணும்னா சும்மா கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு கரெக்டாக இதில் ஏர்ன் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ட்விட்டர் ஹேண்டலில் நீங்கள் எல்லா டீம்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் தென் கைஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக வச்சுக்கோங்க சிம்பிளாக வச்சு டீம் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஒரு பத்து மேட்ச் பதினஞ்சு மேட்ச் விடாமல் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு ஐடியா கிடச்சிரும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அப்போ தான் எல்லாேருக்கும் போகும் த தமிழில் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்களா தெரியல ஃபுட்பால் டீம் எப்படி மேக் பண்ணணும்ன்ட்டு ஸோ உங்களுக்கு சோஃபா ஸ்கோர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோக்கு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அடுத்த வீடியோ நான் போடுவேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் நிறைய ஃபுட்பால் வீடியோஸ் வந்துட்டு